சர்வீஸ் இருந்தா 2000 லைக் வருது. ஒரு நல்ல ஃபிகரா பார்த்து லவ் பண்றோம், வாழ்க்கையில செட்டில் ஆயிடுறோம், நல்லா தான் இருக்குது. ஒரு பிட்ட போட்டு பார்ப்போம், நடந்தா நடக்குது, என்ன பண்ணிருப்போம், மீறி மீறி போனா செருப்பு கழட்டி அடிப்பா. தட்ஸா இது என்ன போய், நாம என்ன அவமானம் ஏத்தா படுறோம். எக்ஸ்கூஸ் மீ மேடம், அட்ரஸ் கொடுங்களா, அட்ரஸ் 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 கொடுங்களா. ஏன் அட்ரஸ் எதுக்கு சொல்லுங்க, சொல்றேன். அட்ரஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. உங்க அட்ரஸ் தர முடியா? உங்க அம்மா அட்ரஸ் கொடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ, ஒரு பொம்பளை அட்ரஸ் கேக்குறீ, உனக்கு வைக்க மால? ஓ, பொம்பளையோட அட்ரஸ் கேக்குறத உனக்கு பிரச்சனை, உங்க அப்பா அட்ரஸ் கொடுக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்மா எதுக்கே அட்ரஸ் கேக்குற? இல்ல, எப்படியும் போறனாலயே நான் யாட்டும் சுத்தினாலும் ஒரு வாரம் ஆகி போயிரும் ஓட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு. நீ ஏன் சொல்லி விட்டீங்கன்னா காத்தால வந்து நின்னுக்குவேன். எதுக்கு என்ன இப்படி சொல்ற? அந்த பாட்டை முழுசா போட்டு தொலைங்கனால கேக்குறாங்க, தக்குறியா இருந்த பிள்ளை புரிய மாட்டேங்குது. தூங்க தெரியலையா? ஐ லவ் யூ. என்னாச்சு, என்ன பேர் அடிச்ச மாதிரி அப்படி நினைக்கிறா? நீ லவ் பண்றியா? நான் லவ் பண்றேன், நானும் மனசுனாண்டா. இல்ல, ஓ நீ கதாநாயகி, நீ ஏத்தா கலத்துறீங்களோ. கொஞ்சம் தெரிஞ்சது, ஒரு அரைப்படி பவுடர் அடிச்சிட்டு போயிட்டு. முடிவு பண்ணிட்டேன் மாட்டேங்கிறா, பார்த்து ஏதோ ஒன்று பேசி நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி விட்டு போனோம். நானா போன வருஷம் இதே ரவீந்தர் தானே லவ்க்கு செட் பண்ண, அப்போ இனிச்சுதா பண்ணி விட்டு போறேன். தம்பி ஒரே ஒரு 10 நாள் வாழ்ந்தாலும் இவ கூட தான் வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணி எதை லவ் பண்ணி ஏத்த ஆகும் பார்த்து. பொய்ய சொல்லு, வேண்டான்னு சொல்லு, ஆனா இந்த அளவுக்கு சொல்லாத. அவளுக்கு என்னடா நல்ல பங்கள நாயாட்டிருக்கா, நீ இப்படி சொல்ற? ஜாஸ்தியா உண்டா? மைலேஜ் கொடுக்காது, மைலேஜ் கொடுக்கல. நான் கார்பேட்டர் மாத்திக்கிறேன், அந்த அணையில நாங்க புரிஞ்சிடும். ரெடிமேட் பண்ணு. என்ன காரணம்? நீ முடியல, தம்பி கொஞ்சம் எட்டரை பேசு, நான் அளவு கையடி போடுவேன். இல்ல, நீ ரேஷன் கடையில் வேலை செய்யற, அரை மூட்டை அரிசி எடுத்துட்டு போய் கஞ்சி காய்ச்சி குடிச்சு கூட புழைச்சிக்குவேன். நானும் அப்படி இருந்து உடம்பு தாங்காதான் இருக்குது.
நீ அடி திங்குற அட்டி வாங்குற ஸ்டைல பாக்கும்போது பல வருஷமா வாங்கிட்டு போயிடுது. தங்கச்சி நீ ஒண்ணும் பீல் பண்ணாத, அப்படியே டெலீட் பண்ணிடு. நீ பாத்து அப்பாவை நான் கேட்டத சொல்லுமா.